இந்த வீடியோவில் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் வர சாப்டர் 6 இமேஜினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கரெக்டான டெஃபினட் பிளான் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா இமேஜினேஷன்லேருந்து வருது. ஒரு டிசையர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாட்டாக ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் அது டிசையராக மாறி அது ஒரு டெஃபினட் பிளானாக வரும். இந்த டிசையருக்கும் பிளானுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா இமேஜினேஷன். நம்ம இமேஜினேஷன் மூலியமாக தான் அந்த பிளான் கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வருது. அந்த பிளான் நெக்ஸ்ட்டு சக்ஸஸுக்கு கொண்டு போய் விடுது. அதாவது லிமிட்டேஷனுக்கு வந்து எந்த இடத்துலையும் கட்டுப்பாடே கிடையாது, நம்ம மைண்டு தான் கட்டுப்பாடு இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே இந்த எல்லைக்கு மேலே நம்ம போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டா நம்மளால் போக முடியாது. நம்ம இதுக்கு மேலேயும் போவோம் அப்படின்னு நாம் இமேஜினேஷன் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும். இமேஜினேஷன் வந்து டூ ஃபார்ம்ஸாக பிரிக்கிறாங்க, சிந்தட்டிக் இமேஜினேஷன், கிரியேட்டிவ் இமேஜினேஷன். சிந்தட்டிக் இமேஜினேஷன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் எதிர்கொண்ட எக்ஸ்பீரியன்சஸ். கிரியேட்டிவ் இமேஜினேஷன்னா நம்ம மைண்டுக்கும் நம்மளோட இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியா நம்ம மைண்டில் ஜெனரேட் ஆகி நமக்கு ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவை வெளிக்கொண்டு வரும். இதுதான் வந்து கிரியேட்டிவ் இமேஜினேஷன். இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷனை தான் கிரேட் லீடர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், பில்லியனர் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் இமேஜினேஷன் வந்து நமக்கு அடிக்கடி வருது. நாம் ஒரு செயலில் ஈடுபடும் போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம இதுவரைக்கும் என்னென்ன சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாம நெக்ஸ்ட் கட்டத்துக்கே போவோம். ஸோ இந்த சிந்தட்டிக் இமேஜினேஷன் பிளஸ் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக யாருனாலும் வின் பண்ணிடலாம் அவங்களோட லைஃப்பில். இப்போ நீங்கள் உங்களோட டிசைரை வச்சு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, ஆனால் இமேஜினேஷனே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உடனே கவலைப்படக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இதை பற்றி இமேஜினேஷனே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது இமேஜினேஷனில் வீக்காக இருக்கும். நம்மளோட அட்டென்ஷனை சென்டராக கொண்டு வந்து நம்ம அடிக்கடி அட்லீஸ்ட் டெய்லி மார்னிங் எந்திரிக்கும் போதும் நைட்டு தூங்கும்போதும் இதை பற்றி நினச்சோம் அப்படின்னா நம்மளோட இமேஜினேஷன் வந்து கரெக்டான ஒரு ஃபார்முக்கு வந்து அது ஒரு கரெக்டான பிளானுக்கு கொண்டு போய் விடும். இந்த புக்கில் எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா எர்த் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறி அதுக்கப்புறம் பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து கடைசியில் ஹியூமன்ஸ் வந்தாங்களா. அதுபடி நம்மளோட டிசைரை வச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தாட் தோணும், அதுக்கப்புறம் அது டிசைராக மாறி பிளானாக மாறி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறையா நம்ம சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாம் வந்து கரெக்டான ஃபார்முக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது சிக்கலான விஷயந்தான். ஆனால் நேச்சர் வந்து எப்படி இயற்கை அழகாக கொண்டு வந்ததோ அந்த மாதிரி நம்மளோட இமேஜினேஷன் மூலியமாக நாம் இதை அழகாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி நாம் இதை அழகாக கொண்டு வருது அப்படின்னா, ரிப்பிட்டேஷன் மூலியமாக தான். நம்ம கண்டினியூஸாக நம்மளோட சென்டர் பண்ணி நம்மளோட அட்டென்ஷனை வந்து சென்டர் பண்ணி இந்த இமேஜினேஷனுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் ரிப்பிட்டேட்டிவாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இமேஜினேஷன் சென்டர் ஆகி நம்மளோட பிளானுக்கு ஒரு ஷேப் வரும். இதில் வந்து எர்த்தை மட்டும் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்லலை, நம்மளோட பாடி பார்ட்ஸ், நம்மளோட ஹியூமன் பாடின்னு தான் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்மளோட பாடியில் வந்து மில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்குது, அந்த மில்லியன் கணக்கான செல்ஸும் சேர்ந்து தான் நம்மளோட நம்ம ஒரு உருவமாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நம்ம நுணுக்க நுணுக்கமான இருக்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு அழகான ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி நமக்குன்னு ஒரு கரெக்டான சக்ஸஸ் வந்து அடையும். இந்த எர்த்து ஸ்டோரியையும் ஹியூமன் பாடி ஸ்டோரியையும் நம்ம ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்தும் நம்ம டிசைரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிசைரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்து பிளானுக்கு கொண்டு வந்து நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம். இதில் ஒரு ட்ரூ ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க இந்த லெசனில். என்ன அப்படின்னா, ஃப்ராங்க் டபிள்யூ குன்ஸ்வர்வஸ் அப்படின்னு ஒரு மேன் இருந்தார். அவர் சவுத் சிக்காகோவில் வசித்து வந்துட்டு இருந்தார். அவரோட டிசைரை வந்து அவர் எப்படி சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னா, ஜஸ்ட் 36 ஹார்ஸில் சக்ஸஸ் ஆயிருக்காரு. எப்படி அப்படின்னா, அவருக்கு செர்மன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது லாங் டே டிசைர், அது மட்டும் இல்லாமல் அவர் ரிச்சாக மாறணும் அப்படிங்கிறதும் அவரோட லாங் டே டிசைர். ரொம்ப நாளாக இதை பற்றி நினச்சிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஆக்ஷன் பிளான் எல்லாம் அவர் வந்து இமேஜினேஷனே பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நாள், அதாவது அவரோட ஆக்ஷன் வந்து அவருக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து யோசிக்கிறார், என்னடா நம்ம எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கோம், நம்ம ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே நியூஸ் பேப்பர்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் செர்மன் கண்டக்ட் பண்ண போகிறேன், அதாவது ஒரு செமினார் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதோட டாபிக் எப்படின்னா,
இப்போ என் கையில் $1,000,000 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா டாபிக் அப்படின்னு நியூஸ்லலாம் சொல்லிடுறாரு. கண்டக்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து இது வந்து டிஃபிகல்ட்டாக படலை. ஏன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பேர்னிங் டிசைர் இருந்துச்சு. அவர் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகலை. அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தது, அது டிசைராக மாறிச்சு. ப்ளஸ் அவர் வந்து இது பற்றியே நினச்சிட்ருக்கிறதுனால அப்பப்போ வந்து அதை பற்றி நேரம் ஒதுக்கி அந்த செர்மனுக்கான டாப்பிக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த செர்மன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கார். இந்த நைட் லாஸ்ட்டு டே, செர்மன் கண்டக்ட் பண்ணுற லாஸ்ட்டு பிஃபோர் மிட் நைட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட செர்மனுக்கான இது தாட்ஸ் எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு. ரெடி பண்ணிட்டு அவர் கான்ஃபிடென்ஸாக தூங்க போகிறாரு. நம்மளோட 2 இயர்ஸ் ட்ரீம் வந்து நாளைக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபீ கான்ஃபிடென்ஸ்னால அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் வந்துருச்சு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ப்ரே பண்ணிட்டு போகிறாரு. போனதும் என்ன ஆச்சுன்னா அவரோட நோட்ஸ் எடுத்து வச்சுருந்த பேப்பரை விட்டுட்டு வந்துட்டார். நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததை விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் வந்து இவ்வளோ நாளாக ஒரு கான்ஃபிடென்ஸோட ப்ரிப்பேர் பண்ணதுனால, மனப்பாடம் பண்ணாமல் கான்ஃபிடென்ஸோட ப்ரிப்பேர் பண்ணனால அவரோட மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிடுச்சு. அவர் அங்கே போய் ஸ்டேஜில் நின்னனையும் ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஃபுல்ஃபில்டு ஹார்ட் மூலியமாக எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அது ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுது. முதல்ல வந்து இது எதுக்காக அவர் கண்டக்ட் பண்ணார் அப்படின்னா, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஒகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ப்ராக்டிக்கலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்படின்னு இவரோட ஐடியாவை கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு அந்த ஸ்பீச்சில்னா, எனக்கு $1,000,000 இருந்துச்சுன்னா நான் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஒகேஷ்னல் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஐடியாவை கேட்டுட்டு ஆர்மோர் அப்படிங்கிறவர், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நீ பேசுகிறதுலேயே தெரியுது நீ ஜெயிப்ப அப்படின்னு நீ நாளைக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி குன்சோலஸ் வந்து நாளைக்கு போய் அடுத்த நாள் போய் ஆர்மரை பார்க்குறாரு. அவர் உடனே $1,000,000 எடுத்து கொடுத்துட்டு நீ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆல் தி பெஸ்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஆர்மோர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை யங் குன்சோவஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான் இருந்து அவருக்குன்னு ஒரு ஒரு பேர்னிங் டிசைர் இருந்துச்சு, அதை வந்து அவர் ஆக்ஷனாக கொண்டு வராத வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் 2 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து உடனே ஒரு ஆக்ஷனை எடுத்தனையும் ஜஸ்ட் 36 ஹார்ஸில் அவர் $1,000,000 சம்பாதிச்சு அவர் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார். அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒரு ஐடியா வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அந்த ஐடியாவுக்கு டெஃபினட் பர்போஸ், நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிற பர்போஸ் ப்ளஸ் டெஃபினட் பிளான்ஸ், அந்த பிளான்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ப்ளஸ் அதுக்கான டெஃபினட் பர்போஸ் இருக்கணும். அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்கும் ஹானஸ்டியும் இருந்தால் போதும் நம்ம வந்து சக்ஸஸுக்கு ஈஸியாக போயிடலான்னு, ஆனால் அது கிடையாது. அதே மாதிரி லக்னாலையும் லக்கையும் நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினட் பிரின்சிபல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார். அவரோட புக்கோட நேம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான டாபிக் இல்லை, அட்ராக்டிவ் டாபிக் இல்லை, ஆனால் புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து அட்ராக்டிவ். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் வந்து அந்த முன்னாடி இருக்கிற அட்ராக்டிவ் டாபிக் இல்லாததை பார்த்துட்டு யாருமே வாங்கலை. அதுக்கப்புறம் அவர் வந்து யோசிச்சார், என்னடாது நம்மளோட புக்கு வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க யாரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாப்பிக்கை வந்து அட்ராக்டிவாக மாற்றுறாரு. முன்னாடி இருக்கிற டாப்பிக்கை அட்ராக்டிவாக மாற்றி புக்கை விற்கிறாரு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்டிவ் டாபிக் இல்லாத போது ஒரு காப்பி கூட விற்கல, டாப்பிக்கை மாற்றினோனையும் 1,000,000 காப்பீஸ் விற்கிறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, உள்ள யாருமே எதுவுமே படித்து பார்க்காம டாப்பிக்கை பார்த்து மட்டும் வாங்குறாங்களே அப்படின்னு. அதனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு துறையில் வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா உடனே டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த துறையில் உள்ள எல்லா நுணுக்கத்தையும் கற்றுக்கிற மாதிரி ஒரு டெஃபினட் பிளான் வச்சுக்கணும். இந்தந்த டைமில் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதை பற்றி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த துறை சார்ந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட நீங்கள் உரையாடணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி அந்த துறையில் அந்த பிளானை வச்சு சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும் ப்ளஸ் ஐடியாஸ் கிடைக்கும், நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. நம்ம
ஆண்ட்ரியூ கார்னகி பற்றி ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் $1 மில்லியன் சம்பாரிச்சாருன்னு. அவருக்கு வந்து ஸ்டீல் பிளான்ட் பற்றி ஒன்றுமே தெரியல. ஆனால் என்ன பண்ணியிருப்பார், அவர் இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு டிஸப்பாயிண்ட் ஆகலை, டிஸ்கரேஜ் ஆகலை. என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு பேர்னிங் டிசையர் இருந்துச்சு, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு இந்த ஃபாலோயிங் வேஸ்ட்னால. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 6th வரைக்கும் பார்த்துருப்போம். அதில் வந்து நிறையா ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரிச் ஆகிறது எப்படின்னு. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் அவர் வந்து சக்ஸஸ் ஆகிருப்பார். ஐடியாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டேஞ்சிபிள் ஃபோர்ஸ். அதை வந்து எப்படி டேஞ்சிபிள் ஃபோர்ஸாக மாற்றணும், பிளான் ப்ளஸ் சக்சஸ், அதாவது உள்ள ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தாட்டு, அதுக்கப்புறம் டிசையர், அதுக்கப்புறம் இமேஜினேஷன், அதுக்கப்புறம் பிளான், அதுக்கப்புறம் ஆக்ஷன், அதுக்கப்புறம் சக்சஸ். இந்த ப்ராசஸ் மூலியமாக மட்டும்தான் கண்டிப்பாக ஒருத்தர் சக்சஸ் ஆக முடியும். உடனே வந்து யாருனாலையும் சக்சஸ் ஆக முடியாது. அப்படி சக்சஸ் ஆனாலும் அந்த சக்சஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் ஷார்ட்டாக சொல்ல வரேன்.